எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, கலக்கப்போது யாரு மற்றும் அசத்தப்போது யாரு. இந்த ஒரு ரெண்டு நிகழ்ச்சியிலுமே எந்த ஒரு மிமிக்ரியும் பண்ணாமல் மதுரை மண்ணோட தமிழ்லேயே பேசி கலக்கி இருந்தவர் தான் மதுரை முத்து. இவரோட கிட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். இவர் சொன்ன சில விஷயங்கள், அதாவது எஸ்கேனாவை பற்றி இவங்க சொன்ன சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே கீழோட இடத்துல சப்ஸ்கிரைப் உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நான் பார்க்க போகிறது அவர் முதல் முதல் 2012 வருஷம். சிவகார்த்திகேயன் அண்ணாவும் மதுரை முத்தும் இங்கேருந்து சிகாகோவுக்கு ஃப்ளைட்டில் போயிருந்தாங்க. அதுவும் அமெரிக்காவில் பெட்டினா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்துகிட்ருப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக அவங்க போயிருந்தப்போ அவங்க ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீடு தான். அப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவும் மதுரை முத்தும் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா மதுரை முத்து சார் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களோட நிகழ்ச்சியில் நானும் சதீஷும் தினமும் ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் சார், விஜய் டிவியில் வாய்ப்பு தேடும்போது உங்களை பார்த்து தான் சார் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மதுரை முத்து சார்கிட்ட சிவகார்த்திகேயன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கிறப்போவே சதீஷும் சிவகார்த்திகேயன் அண்ணாவும் இவர் தான்ப்பா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம் சார், இந்த அளவுக்கு உங்கள் காமெடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி எஸ்கே அண்ணா மதுரை முத்து சார்கிட்ட சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சிவகார்த்திகேயன் அண்ணாக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ரொம்ப அருமையான மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவர் கலந்துக்கிட்ட ஷோவுக்கு முன்னாடி நான் டிவியில் வந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு, ரொம்ப அன்பாவும் பழகினார். அது மட்டும் இல்லாமல் சிகாகோவில் அவர் சிவகார்த்திகேயன் அண்ணா அந்த மதுரை முத்து சாருக்கு காஃபி கேட்டோன்னே சிவகார்த்திகேயன் அண்ணாவே போய் அந்த ஒரு டாலரை மாற்றி மதுரை முத்து சாருக்கு காஃபி வாங்கி கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்போது சிவகார்த்திகேயன் அண்ணா என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவரோட படம், அதாவது மனம் கொத்தி பறவை படம் வெளிவந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் மதுரை முத்து அவர் விஜய் டிவி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு படத்தோட நடிகர் ஒரு டிவி நிகழ்ச்சி பண்ணுறவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பார் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன்கிட்ட பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவரோட பணிவும் அன்பும் தான் இவரை இந்த அளவுக்கு உயரமாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி எவ்வளோ உயரத்துக்கு இருக்காருனா அவரோட அந்த ஒரு பணிவு தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ அன்பு செலுத்துகிறோமோ அது நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ரசிகர்கள் கிடைச்சதும் அதே மாதிரி தான். சிவகார்த்திகேயன் அண்ணா எவ்வளோ படம் நடித்தாலும் அவரும் நம்மளை மாதிரி நார்மலான எளிமையான மனிதராக தான் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எஸ்கேஎண்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பார்த்துள்ள பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.